சாய்ந்தமருதி பிரதேசத்தில் உள்ள குரான் மதராசாவில் சிறுவன் ஒருவன் தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் மதராசாவின் நிர்வாகி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவனின் மரணத்தில் சந்தேகம் தெரிவித்து பொதுமக்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மதராசாவை முற்றுகையிட்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த 13 வயதுடைய MM முசாரப் என்ற சிறுவனை தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலே மேலும் தெரிய வருகையிலே குறித்த மதராசாவில் தங்கியிருந்த குரான் கல்வி கற்க வந்த மாணவன் சம்பவ தினமான நேற்று மாலை தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையிலே அந்த மாணவனின் மரணம் தற்கொலை அல்ல கொலையாகவே இருக்கும் என மதராசாவின் நிர்வாகி மீது ஏற்கனவே அதிகளவான போலீஸ் முறைப்பாடுகள் இருப்பதாகவும் கூறி பொதுமக்கள் மதராசாவை முற்றுகையிட்டு கலகத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையில் சடலத்தை ஒப்படைத்ததுடன் நிர்வாகியை கைது செய்துள்ளனர். அத்துடன் குழப்பத்தில் ஈடுபட்டவர்களை மதராசாவின் மாண்பை பேணும் விதமாக மக்கள் கலைந்து செல்லுமாறும் இந்த மரணம் தொடர்பிலே நியாயமான விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் தயாராக இருப்பதாகவும் தடையியல் போலீசாரையும் நீதவானையும் வரவழைத்து மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றுள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் சாய்ந்தமருது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேவையில்லை.